வணக்கம் நேயர்களே, தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகர் நம்முடைய அமர்ந்திருக்கிறார். நாளை தமிழகத்தினுடைய 16வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கான முன் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. இருந்தாலும் அது எந்தெந்த முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, என்னென்ன பணிகள் மேற்கப்பட்டிருக்கோ அந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கு செய்யப்பட்டுள்ள என்பது குறித்து நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சிக்கு நம்மளுடைய பகிர்வதற்காக நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் சத்யபிரதாச நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாளை நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளன? இல்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டைரக்ஷன் படி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் நம்பர் ஒன் பார்த்தா நம்ம இவிஎம் விவிபேட், எதில் நம்ம வாக்காளர்கள் ஓட் போடுறாங்களோ அது ஒரு 100% ட்ரஸ்ட்டோடு இருக்கணும். அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடு நிறைய ஸ்டெப்ஸ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நம்ம ஃபாஸ்ட் என்ச்சூர் பண்ணுவோம். நம்ம இவிஎம் விவிபேட் இந்த மாநிலத்துக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் லெவல் செக்கிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ப்ரெசன்ஸில் நம்ம பண்ணிவிட்டு இது எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் இருக்கிறது, எந்த சிம்பிளுக்கு போட்டால் அங்கே தான் நம்ம விவிபேட்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகுது, இந்த மாதிரி நிறைய செக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி செகண்ட் லெவல் ஆஃப் செக்கிங் நம்ம அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு போகும்போது அது பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமைசேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதில் எந்த வாக்குச்சாவடிக்கு எந்த இவிஎம் போகும் அதெல்லாம் ரேண்டமைஸ் பண்ணிவிட்டு எந்த இதுக்கு எது போகும் நம்ம முன்னாடி யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம அது நியூட்ரல் பண்ணி வச்சிடணும். அதுவும் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு எப்படி நம்ம ரேண்டமைசேஷன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சொல்லுவோம். கடைசியில் ஓட்டிங் நாள் அன்னைக்கு, தட் மீன்ஸ் நாளைக்கு காலையில் ஓட் நடக்கிறதுக்கு முன்னே 7 மணிக்கு முன்னே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாக் போல் நாங்கள் நடப்போம். அந்த மாக் போலில் ஒரு 50 ஓட் போடுவாங்க, அந்த நம்ம சிம்பிளுக்கு ப்ரேஸ் பண்ணும்போது அங்கே தான் ஓட் போதா அதை செக் பண்ணுவோம். தெரியும், ஏன்னா பெரும்பாலுடைய மக்களுடைய பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே வளர்ந்த நாடுகள்லேயே வந்து பேலட் சீட் இருக்கும்போது நம்ம வந்து ஏன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நிறைய பயன்படுத்துகிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் விளக்கமாக ஒரு தெளிவான பதிலை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. யாரும் பயப்பட வேண்டாம், மாக்போல் ஏஜென்ட்டுகள் மத்தியில் முகவர்கள் மத்தியில் நடைபெற்ற பின்னு தான் வாக்களிக்கப்படும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்புறம் தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுவதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எத்தனை மணிக்கு தேர்தல் தொடங்கும், எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும், எத்தனை மணிக்கு முடிவடையும்? காலையில் 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டு மாலையில் 7 மணி வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும். நம்ம இந்த ஓட்டிங் டைமோட லாஸ்ட் 1 ஹவர் அது நம்ம கொரோனா நோயாளி இல்லை சந்தேகப்பட்ட கொரோனா நோயாளிக்காக நம்ம வச்சுருக்குறோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு காலையில் வந்து அவங்களோட டெம்பரேச்சர் ஹை இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, கோவிட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைனாக்கா அந்த லாஸ்ட் 1 ஹவரில் தான் வரலாம். அவங்களாம் வரும்போது அவங்க நாங்கள் பிபி கீட் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்போ பிபி கீட்டெல்லாம் போட்டு ஏன்னா யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலையில் வச்சுட்டு நாங்கள் அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஓட் போடுறதுக்கு. ஸோ காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எத்தனை பணியாளர்கள் இருப்பாங்க சார்? இப்போது இட் டிபெண்ட்ஸ். இப்போ கன்னியாகுமரியில் நமக்கு அசெம்பிளி எலெக்ஷன் அண்ட் லோக்சபா எலெக்ஷன் சைமல்டேனியஸ்லி ஒரு பை எலெக்ஷன் இருக்கிறனால நடக்குது. இந்த மற்ற சைடில் வெறும் அசெம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ஸோ மினிமம் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அண்ட் 3 போலிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். ஆனால் சப்போஸ் ஒரு இடத்துல இப்போது நிறைய நமக்கு இது ஆகிடுச்சு, ஏன்னா நிறைய போலிங் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் 30% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ மினிமம் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர், 2 போலிங் ஆஃபீஸர், சப்போஸ் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்தால் அப்படியும் டிஇஓஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் 3 to 4. எத்தனை வாக்காளர்களுக்கு வந்து வாக்குச்சாவடி வந்து அமைச்சிருக்கீங்க? எத்தனை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹவு மெனி போலிங் ஸ்டேஷன்? போலிங் ஸ்டேஷன் நமக்கு 88,937 அவ்வளோ நம்ம தமிழகம் முழுவதும் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தூர கிராமங்களுக்கு இன்றைக்கும் வந்து வந்து வாக்கு பெட்டிகளை வந்து தோல்லையும் அப்புறம் கழுதைகளும் சுமந்துட்டு போய் தான் போடுறாங்க. இதை நிரந்தரமாக வந்து கலையிறதுக்கு ஏதாவது தேர்தலான ஏதாவது நடவடிக்கை எடுக்குங்க சார்? இப்போது தேர்தல் ஆணையத்தில் ஒரு இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்கிறது. நம்ம தூரத்துலேருந்து ஒரு எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக ஏதோ ஒரு ஓட்டிங் நம்ம ஒரு மெஷின் அது இது பண்ணி தூரத்துலேருந்து கூட ஈவன் இன்டர்நெட் மூலமாக அதுக்கு லிங்க் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ வந்திருக்கேன், அந்த டெக்னாலஜி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பு நல்லா வச்சுட்டு அதுக்கு யாருமே டெம்பர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு வந்துருச்சுனாக்க
இது இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்யூஷனாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த முறை வந்து தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பணியை செய்திருக்கு. ஏன்னா இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து பெரும்பாலும் இந்த இரண்டாவது அலைவரிசை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களை தேர்தல் ஆணையம் வந்து தபால் மூலியம் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மகத்தான பணி இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து தொடங்கியிருக்கீங்க. இந்த பணி வரும் தேர்தல்களிலும் தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? அது இப்போது ஒரு பாருங்கள், அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு டைரெக்ஷன் கொடுத்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு பவர் இருக்கிறது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க இந்த ரைட் போஸ்டல் பேலட் ரைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. அவுட் ஆஃப் 12 லேக்ஸ் நம்ம 80+ வாக்காளர் இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 1,20,000 கிட்டத்தட்ட, எக்ஸாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லை, இதே மாதிரி நம்பர் தான், 1,10,000 ஒரு 20,000 அந்த மாதிரி போஸ்டல் பேலட் நம்மகிட்ட வந்திருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 30,000 போஸ்டல் பேலட் நம்மகிட்ட வந்திருக்குது. அவங்க ஒரு 4 லேக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி கோவிட் அஃபெக்டட் அவங்களுக்கும் அலோவ் பண்ணியிருந்தோம், அதில் ஒரு வெறும் 30 தான் வந்திருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப். இந்த கொரோனா டைம்லே அப்புறம் ஓல்டேஜ் பர்சன்ஸ் எல்லாம் இன்னும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதனாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் நல்லா ஆர்வம் காட்டிருக்காங்க. சார், இந்த கோவிட்னு சொன்னீங்க, இந்த கோவிட் இந்த பீரியட் பெருந்தொற்று வந்து இன்றைக்கி வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்கு அளிக்கும் போது என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டுள்ளன? நம்பர் 1, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு நம்ம 1 டே முன்னாடி அது ஃபுல்லி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அந்த எலெக்ஷன் அன்னைக்கு 3-4 வாட்டி அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி கேப்பில் அதுக்கும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது தவிர நம்ம அத்தனை போலிங் ஸ்டாஃப்க்கு நாங்கள் மாஸ்க், நிறைய மாஸ்க் கொடுத்துருக்கோம். ஒரு நாள்லேயே அவங்க ஒரு 5-6 மாஸ்க் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கூட அது மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு ஃபேஸ் ஷீல்டு அது போட்டுட்டு போலிங் ஸ்டாஃப்க்கு, போலீஸ் ஸ்டாஃப்க்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க யாருக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஓட்டர் வரும்போது அவங்க அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாக்காளர் வரும்போது ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு நாங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணோம். இந்த இவங்ககிட்ட இது ஃபீவர் இல்லையா அது செக் பண்ணிவிட்டு, ஃபீவர் இருந்தால் அவங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், நீங்கள் போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு செக் ஆகிட்டு கடைசியில் வேணால் லாஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வாங்க. அப்புறம் அவங்களோட ஹேண்டெல்லாம் சானிடைஸ் பண்ணுவோம். ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில், ரைட் ஹேண்டு கையில் ஒரு போடுறதுக்கு ஒரு க்ளோவ்ஸ் கொடுப்போம். அந்த க்ளோவ்ஸ் வச்சுட்டு அவங்க உள்ளே போய்ட்டு போட் போடலாம். அப்புறம் இந்த இதில் லெஃப்ட்டு இதில் மை போடுவோம். அப்புறம் ஆனால் நம்ம ஒரு வேண்டுகோள் இருக்குது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய உத்தரவுப்படி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய எஸ்ஓபி படி ஒவ்வொரு வாக்காளர் மட்டும் இல்லை, பொது ஜனங்கள் எல்லாமே வெளியில் வரும்போது மாஸ்கோடு தான் வரணும். ஸோ அதனால் நம்ம வேண்டுகோள் என்னன்னாக்கா, எல்லாமே நம்ம மாஸ்க் போட்டு கண்டிப்பாக ஓட்டிங் சென்டருக்கு வரணும். சப்போஸ் யார் கொண்டு வரலனாக்க 1-2 நம்ம சைட்லேருந்து கொடுத்துடலாம், பட் அது நம்பி வரக்கூடாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அரசாங்கோட இது டைரெக்ஷன் இருக்கிறது, ஒரு எஸ்ஓபி, ஏன்னா நமக்கு யாருக்கும் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனால் எல்லாமே நம்ம மாஸ்க் போடணும். அதனால் மாஸ்க் போட்டு நம்ம கண்டிப்பாக வரணும். உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஜனங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவிட் பெருந்தொற்று காரணத்தில் நம்ம வந்து வெளியில் போய் வாக்களித்து வந்தால் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி நிறைய பேருடைய மனநிலை இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யறதுனால பொதுமக்கள் தாராளமாக வந்து வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது சார். கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும், அதாவது பொதுமக்கள் வசிக்கிற இடத்துலேருந்து வாக்குச்சாவடிகள் எத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்கும் சார்? நம்ம எலெக்ஷன் கமிஷன் டைரெக்ஷன் படி ஒரு பார்ட்டில் நம்ம ஒரு இது வைப்போம், ஒரு வாக்குச்சாவடி வைப்போம். ஸோ ஏதாவது ஒரு வாக்காளருக்கு கூட 2 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஸோ த போலிங் ஸ்டேஷன் சுட் பி லொக்கேட்டட் வித்தின் 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரேடியஸ் ஆஃப் தட் பார்ட். அந்த மாதிரி ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கட்சியினுடைய முகவர்கள், ஒரு கட்சியினுடைய முகவர்கள் வந்து அவங்க வந்து ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதாவது வாக்குச்சாவடியிலேருந்து எவ்வளோ இடைவெளியில் அவங்க இருப்பாங்க? 200 மீட்டருக்கு வெளியில் அவங்க அவங்களோட இதெல்லாம் போட்டு. அது ஒவ்வொரு கட்சிக்கு வந்து இத்தனை பேர் தான் அளவுடுன்னு சொல்லிட்டு எதாவது தேர்தல் கமிஷன் எதாவது வரைமுறை இருந்துச்சு? அது நம்பர்ஸ் இருக்குது, அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். சார், இந்த தேர்தலும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 18 வயதே நிரம்பியவர்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்கிருக்காங்க. இவங்களுடைய வாக்கை நம்பி தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வந்து வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இந்த வாக்காளர்கள் முறையாக வந்து தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு தேர்தல் ஆணையம்
எந்த மாதிரியான விழிப்புணர்வை இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு வந்து செய்து சார்? நம்ம நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக அட்வர்டைஸ் மூலமாக ஆக்சுவலாக நிறைய வாட்டி லாஸ்ட் 6 மந்த்ஸ்லே செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். கொரோனானாலே நம்ம அந்தந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் போக முடியல, ஏன்னா அதெல்லாம் க்ளோஸ்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் மூலமாக நம்ம நிறைய ஸ்மால் ஸ்மால் கிளிப்ஸு, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் எல்லா கிராமத்தில் போயிட்டு நம்ம வீடியோ பேன்ஸ் எல்லாம் நம்ம அணைச்சிருக்கோம். அந்தந்த டியூ ஆர்ஓஸ் எல்லாம் அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு சரி 18 நமக்கு வயசாகிடுச்சுனாக்க கண்டிப்பாக நமக்கு ஒரு ஓட்டு உரிமை வந்த உடனே ஓட் போடணும், நமக்கு சொசைட்டியில் என்ன நடக்குது, நம்ம டெமோக்ராட்டிக் செட்டப்பில் நமக்கு ஒரு இது இருக்குது, பங்கு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உங்ககிட்டே போய் கொண்டு கொடுக்கணும், அதுக்காக நம்ம நிறைய ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கு. சார், இருந்தாலும் வந்து இப்போ வந்து இந்த நடக்கக்கூடிய தேர்தல்கள் வந்து பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருந்து வாக்களிக்கணும், இதற்காக தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு நடவடிக்கை, குறிப்பாக காவல்துறையினர்கள் இந்த தேர்தலில் வந்து 234 தொகுதிகளும் பணியமை, எவ்வளோ பேர் பணியமைத்திருக்கீங்க, இதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது? மொத்தமாக பார்த்தா நம்ம போலீஸ் அண்ட் நான் போலீஸ், நான் போலீஸ்னாக்க ஜென்ரலாக நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு ஓய்வு பெற்றிருக்காங்க, அப்புறம் ஹோம் கார்ட்ஸ், ஃபயர் சர்வீஸ் வாலண்டியர்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம நான் போலீஸ் சொல்லுவோம். இவங்க அப்புறம் போலீஸ் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 150,000 நாங்கள் போலீஸ் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாயிஸ் எல்லாம் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாதுகாப்புக்காக. அதில் வெறும் போலீஸ் பார்த்தா ஒரு 75,000 கிட்டத்தட்ட ஸ்டேட் போலீஸ் நம்ம மாநில அரசு. ஆமாம். அப்புறம் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதுலேருந்து ஒரு 24,300 கம்பெனி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற மாநிலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஹோம் கார்ட்ஸு அதுவும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி எது ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் ஜனங்கள் நம்ம வாக்காளர்கள் ஏதோ வய இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு போகும், அச்சமின்றி வாக்களிக்கலாம். ஆமாம். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இன்றைக்கி வாக்காளர் பட்டியல் போகிற வந்து தமிழகத்தினுடைய 234 சட்டப்பேரவை தேர்தல் தொகுதியிலும் பார்த்திங்கன்னா ஆண் வாக்காளர்கள் விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க நம்ம மாநிலத்தில். இந்த இவங்களுக்கு வந்து இவங்க வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து கை குழந்தைய பிறந்த குழந்தையாக இருக்கும், நான் வந்து வாக்களிக்க போகல ஏன்னா குழந்தைய விட்டுட்டு போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை சில இடங்களில் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் வந்து கை குழந்தையுடன் வாக்குச்சாவடியில் வந்து வாக்களிப்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா? ஆமாம். சப்போஸ் ஒரு கை குழந்தையோட ஒரு அம்மா வராங்கனாக்கா அவங்க முன்னுரிமை லேடிஸ்க்கே ஒரு முன்னுரிமை கொடுக்குறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் இருக்கிறது. ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் பிடபிள்யூடி அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறதுக்கு நம்ம இலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டைரெக்ஷன் இருக்குது. சாதாரணமாக பார்த்தா நாங்கள் ஒரு குழந்தைக்கு நம்ம கூட எடுக்க முடியாது, ஆனால் ஒரு கை குழந்தை இருக்கும்போது அந்த தாயார் அவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம் ஓட் போடுறதுக்கு, அதில் ஒன்றும் தடை இல்லை. அது தவிர நம்ம மினிமம் வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, சோப் அண்ட் வாட்டர் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனாலே ஒரு எந்த அளவுக்கும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது, சொல்லாத அளவில் ஏற்பாடுகள் தேர்தல் செய்யப்பட்டுள்ளது 100% வாக்கு. சார், இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் வந்து சில தொகுதிகளில் வந்து அதாவது போட்டியிட வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ தமிழகத்தில் இந்த 234 தொகுதியில் எந்த தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அந்த தொகுதியில் வந்து வாக்குச்சாவடிகள் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது சார்? நமக்கு கரூரில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம அது பேலட் யூனிட் சொல்லுவோம், அதில் நம்ம 16 தான் வர முடியும், லாஸ்ட் நோட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் அதனால சப்போஸ் ஒரு 64-65 கேண்டிடேட் இருந்தால் 4 நம்ம அந்த பேலட் யூனிட் வைப்போம், ஒரு இதுக்கு ஒரு நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு வச்சிடும். அந்த மாதிரி நமக்கு 3 பேலட் யூனிட் தேவைப்பட்ட 2 தேவைப்படும் அந்த மாதிரியும் கன்ஸ்டிடியூன்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம எல்லா ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அது பொதுமக்களுக்கு வந்து இப்போ முதல்ல உள்ள நுழையும் போது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படாது சார்? பொதுமக்கள் அந்த மாதிரி இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, நீங்கள் நல்லா அவங்க எந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட் போடுறதுங்க விரும்புகிறீங்களோ அந்த 4-5 எவ்வளோ இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே அந்த கேண்டிடேட்டோட ஃபோட்டோ இருக்குது, அவங்களோட சின்னம் எங்கே இருக்குது, கரெக்டாக பார்த்துட்டு அங்கே ஓட் போடணும். இப்போ வெளியில் வந்து மாதிரி பேலட் பாக்ஸ் ஏதாவது வந்து ஒரு வாக்குச்சாவடி இருக்குமா சார்? அது நம்ம நிறைய பண்ணியிருந்தோம், நிறைய டிஇஓஸ் ஆர்ஓஸ்க்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை சொன்னால் அதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு காட்டலாம் எப்படி இவிஎம் விவிபேட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி அதிக எல்லாத்துலையும் இல்லை எல்லா வாக்குச்சாவடிகளும் என்னென்னா அதிக வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்கின்ற வாக்குச்சாவடி இது போட்டுருந்தால் பொதுமக்கள் உள்ளே போனோன்னா
தங்கள் யாரை நினச்சிட்டு எந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தணுமோ அதை செலுத்திட்டு வருவாங்க. இது ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு தான் எலெக்ஷன் இருக்கிறது. ஸோ அதனால இப்போது இனிமேல் டைம் இல்லை. பட் இது நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டிஇஓஸ்க்கு ஆர்ஓஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விழிப்புணர்வு முகாம் எல்லாம் பண்ணணும், இவிஎம் விவிபேட் எல்லாம் எடுத்துகிட்டு அது நேரில் அவங்க ஓட் போட்டு அது காட்டணும், இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து வாக்காளர்கள் வந்து தங்கிற வாக்கை செலுத்த போகிறாங்க. அவங்க என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும் வாக்கு அளிக்கும் போது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போது எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கொடுத்துருக்கோம். அது வச்சுட்டு நம்ம எந்த போலிங் ஸ்டேஷனில் நமக்கு ஓட் இருக்கே அதை தெரிஞ்சுட்டு நம்ம போயிட்டு ஓட் போடுறதுக்கு போகலாம். ஆனால் அந்த ஃபோட்டோ ஓட்டர் ஸ்லீப் வச்சுட்டு நம்ம ஐடென்டிட்டி ஒரு அடையாள அட்டையை மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது. மினிமம் நமக்கு ஒரு எபிக் கார்டு இருக்கணும். எபிக் கார்டு இல்லைனாக்க, சப்போஸ் நம்மக்கிட்ட எபிக் கார்டு இல்லை ஆனால் வாக்காளர் பட்டியலில் எனக்கு பேர் இருக்கு, நம்ம இன்னும் ஒரு 11 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நான் முக்கியமான சொல்கிறேன், நான் பான் கார்டு, ஆதார் கார்டு, என்ஆர்இஜி ஜாப் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட், பாஸ்புக்கு, பென்ஷன் டாக்குமெண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அஃபிஷியல் ஐடென்டிட்டி கார்டு, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு கூட ஓட் போடலாம். சரி, இந்த ஆவணங்கள் இருந்தாலே அவங்க வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். சார், இன்னொரு ஒரு ஒரு கொஸ்டின் என்ன கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடுகள் வாழும் இந்தியர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியல ஒரு ஆதங்கம் இருக்குது. அது தேர்தல் ஆணையம் வந்து அது வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்கும். தேர்தல் ஆணையவுக்கு இது ஒரு டிமாண்ட் ரொம்ப நல்லா அது தெரியும். ஸோ அதனால்தான் நம்ம இது மட்டும் வெளிநாட்டிலே இருக்க மட்டும் இல்லை, இப்போது இந்தியாவில் நீங்கள் பார்த்தா கொரோனாவில் இப்போது இந்த கொரோனா நடக்கும்போது லட்சக்கணக்கில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் இப்போ இந்தியா இஸ் எ வெரி வெரி கண்ட்ரியின் மூவ்மெண்ட். இப்போது நம்ம சென்னையில் பார்த்தா நிறைய ஜனங்கள் ஏதோ கம்ப்யூட்டர் ஐடி ஜாப் எதுவெல்லாம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் கமிஷன் நோட்டுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா எபிக் கார்ட்ஸ் நமக்கு நிறைய வருது, அடுத்த ஆண்டு பார்க்கும்போது அந்த எபிக் கார்ட்ஸ் எல்லாம் இல்லை. இல்லை பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் அதனால இதுக்கு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஐஐடி சென்னை, அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சுனாக்க, ஒருவேளை இது நம்ம அப்போது வெளிநாட்டில் இருக்க நம்ம இது சிட்டிசன்ஸ்க்கு கூட இந்த ஃபெசிலிட்டி நம்ம இது பண்ணலாம். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலைப்படி யார் ஓட் போடணுனாக்கா இங்கே வந்து தான் போடணும் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தூதரத்தில் ஒர்க் பண்ண நம்ம அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும் போஸ்டல் பேலட் உண்டு, பட் மற்றவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம அந்த ஃபெசிலிட்டி கொடுக்க முடியல. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக ஜனங்களுக்கு அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்தும்போது வந்து தேர்தலுடைய அதுக்கு பணி செய்வதற்கு பணியாளர்களுடைய பணி இல்லாமல் எந்த தேர்தல் வந்து நிறைவடையாது. இந்த தேர்தலில் வந்து எத்தனை பணியாளர்கள் வந்து பணி அமர்த்தப்பட்டுள்ளார் சார்? அவங்களுக்கு எத்தனை முறையாக தேர்தல் அவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதா? நம்ம கிட்டத்தட்ட 4 லாக்ஸ்க்கு மேலே, நீங்கள் 4 லாக்ஸ்லேருந்து 4,25,000 30,000 அவ்வளோ எம்ப்ளாயீஸ் நாங்கள் இந்த எலெக்ஷன் வார்க்குக்கு நாங்கள் டெபியூட் பண்ணியிருக்கிறோம். அந்த போலிங் ஸ்டாஃப்க்கு நம்ம 3 வாட்டி ட்ரைனிங் கொடுப்போம். இதை எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் போலிங் ஸ்டாஃப் நமக்கு நிறைய விதமான இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஜூனல் ஆஃபீஸர்ஸ் வேறு வேறு கேட்டகரியில் இருக்கிறது. ஆனால் போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு வேறு யார் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்க 3 டைம்ஸ் ட்ரைனிங். ஸோ அதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு 2வது தரம் சொல்லிட்டு 3rd டைம் சொல்லிவிட்டு புது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஏதோ வந்திருந்தால் அதுவும் சொல்லிவிட்டு அவங்களோட குரூப் யார், அந்த குரூப் எங்கே போகிறாங்க, இவிஎம் விவிபேட்டெல்லாம் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஒரு எரர் ஃப்ரீ மேனரில் அவங்க பண்ணணும். இவ்வளோ எல்லாம் போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்கிறது 89,000 கிட்டத்தட்ட, இவ்வளோ எம்ப்ளாய் இருக்கிறாங்க, ஒரு ஒரு எம்ப்ளாயோட இது முக்கியமான காரியெல்லாம் இருக்கிறது. ஸோ நிறைய இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். சார், நாளைக்கு வாக்குப்பதிவு 7 மணிக்கு நீங்கள் தொடங்கும்போது சொன்னீங்க, எல்லாருக்கும் வந்து அந்த பூத்து ஸ்லிப்புன்னு வாங்க, அந்த பூத்து ஸ்லிப் வந்து தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்படுதா இல்லை முகவர்களால் வழங்கப்படுது, கட்சியினுடைய பிரதிநிதிகளை வழங்கப்படுது? இன்னும் கட்சி பிரதிநிதிகளாக இது கொடுக்கக்கூடாது. இது நம்ம அரசு அலுவலர் தான் இது கொடுக்க முடியும். அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவு அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் 60க்கு ஓட் ஸ்லிப் எனக்கு இன்னும் வரலனாக்கா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்விஎஸ்பி ஒரு சைட் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு சைட் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம பேர் போட்டால் இல்லைனாக்கா நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டால் எங்கே நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதுவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் கட்சி சார்பாக நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை, ஓன்லி அரசு அலுவலர்கள்
இல்லைனாக்கா நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நம்ம 1950க்கு ஃபோன் போட்டு கேட்கலாம் நமக்கு எங்கே இருக்கிறது. சார், முதல்லலாம் வாக்குப்பதிவு நடைபெறும்னா முடியாத வயசாதது வயதில் முதிர்ந்தவர்கள் நோய் முடியாததவர்கள் வந்து அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாகனத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து அது முற்றிலுமாக வந்து தடுத்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் அந்த கட்சி வாகனத்தில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் இந்த முறை வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு என்ன தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு? இல்லை, இந்த முறை மட்டும் இல்லை, இது ரொம்ப வருஷமாக இப்போ அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருஷமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்குது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு மூணு டவுன் போகுதுல நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இன்னும் நம்ம நிறைய 12 லேக்ஸ் நமக்கு 80+ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ வீட்டு வீட்டிலேருந்து எடுத்துறதுக்கு அது ஒரு சிரமமான வேலை தான். அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நம்ம இது பண்ணி, ஸோ அதுவும் இலெக்ஷன் கமிஷன்லேயும் அது உத்தரவில் அது இல்லை. எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 80+ இதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா உபர் கம்பெனியோட நம்ம ஒரு டைஅப் பண்ணிட்டு, இது ஒரு இன்ஃபார்மல் டைஅப்னா, அவங்க நம்ம உத்தரவு பண்ணி பண்ணல, அவங்க ஒரு ஜனசேவை பண்ணுறதுக்கு முன்னே வந்திருக்கிறாங்க. ஃப்ரீலி ஃப்ரீ விதவுட் எனி சார்ஜஸ் இந்த மாதிரி அவங்களுடைய ஆப்பில் யார் அப்ளை பண்ணாங்களோ ஓட் போடுறதுக்கு. ஸோ இந்த வாக்குச்சாவடியிலேருந்து போயிட்டு வீட்டு வரைக்கும் வர்றதுக்கு அவங்க ஃப்ரீ ரைட் நாங்கள் கொடுக்குறோம் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர காலத்துலையும் பார்க்கலாம், இது மாதிரி என்ஜிஓஸ் ஆர் சிவில் சொசைட்டி ஆர்கனைஸ் எல்லாம் வந்தால் அது கமிஷன் அலோவ் பண்ணால் கண்டிப்பாக அதெல்லாம் இது மாதிரி நம்ம பண்ணலாம். கடைசியாக ஒரு கேள்வி, நாளை காலையில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது, நீங்கள் தமிழகத்துடைய வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம கடந்த 6 மாதமாக இலெக்ஷன் கமிஷன் சார்பாக அனைத்து நிறைய நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலேருந்து தயாரிக்க இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இவிஎம் விபிபேட்டு அந்த வாக்குச்சாவடி சத்திரங்கள் நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கு நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ் மீன் அவங்களோட சர்வீஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். போலீஸ் பாதுகாப்பு நிறைய நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கொரோனா சூழ்நிலையில் நிறைய ஏற்பாடுகள்லாம் ஸ்பெஷலாக இந்த வாட்டி பண்ணியிருக்கிறோம். அதனாலே ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்புக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம வாக்காளர்கள் கண்டிப்பாக 100% நம்ம வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடலாம். 80 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கோவிட் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ, அவங்க கூட வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட் போடுறதுக்கு ஏற்பாடு இல்லை. நம்ம அவங்களுக்கு கோவிட் பேஷண்ட் தனியாக டைம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? தனியாக நம்ம டைம் அதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷனில் இந்த வாட்டி 7 PM 7 PM வரைக்கும் வச்சுருக்காங்க. வழக்கமாக நமக்கு 7 to 6 PM தான் இருக்கும். இந்த வாட்டி 6 PM 7 PM நம்ம அந்த கோவிட் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வச்சுருக்கிறோம். சப்போஸ் ஜெனரல் கேண்டிடேட் ஜெனரல் வாக்காளர் அதில் இருந்தாங்கனாக்கா ஃபஸ்ட் அவங்க கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் யார் வராங்களோ அவங்க நாங்கள் ஓட் போடுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுவோம். அவங்க சப்போஸ் பாதுகாப்போடு வரலனாக்கா பிபி கிட் நாங்கள் அவங்க கொடுக்க போகிறோம். அத்தனை நம்ம போலிங் ஸ்டாஃப் எல்லாம் அந்த பிபி கிட் போட்டுட்டு அது ஓட் போடுறதுக்கு அது ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் கிட்டத்தட்ட 30,000 கேசஸ் தான் இருக்கிறது. நம்ம நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் படி நமக்கு 90,000 கிட்டத்தட்ட வாக்குச்சாவடியெலாம் இருக்கிறது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். இருந்தால் கூட மினிமம் எவ்வளோ வந்தால் கூட அதுக்கு நாங்கள் ஓட் போடுறதுக்கு அது ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். ஏன்னா வந்து நேர்களை இப்போ நம்முடைய மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரசாத் அவர்கள் வந்து நம்முடைய உரையாற்றை கேட்டீங்க. 100% வாக்குகளை அனைவரும் செலுத்த வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்துடைய பிரதான குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்கு மாநில தேர்தலின் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்துள்ளது என்று நம்முடைய அவர் பேசும்போது தெரிவித்தார். நேர்களை அத்தனை பேரும் மாநிலத்திலிருந்து 100% வாக்களித்து தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையத்தின் சார்பும் பொதிகை நிலையத்தின் சார்பாகவும் நேர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.